Hi, welcome to Vinayaga Arts and Crafts. In this topic, we will talk interesting topic. That is Aari needle. This Aari needle is professional Aari workers. What needle do you use? Details you share with us. This is the iron needle. This is tulip brand. This is a tulip brand. This is mostly Aari workers use. They use this speed. So, if you are starting beginners, you can practice starting iron needle. If you are a little customer, you can use starting needle and try the chain stitch. That's why you can use this needle. If you are a speed, you can practice iron needle directly. இப்ப பாத்துட்டீங்கன்னா இது ஜர்தோசி எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வரும்ல அந்த கிளாத் வெல்வெட் கிளாத் அதுதான் இது அந்த கிளாத்ல சின்னதா கட் பண்ணி இந்த மாதிரி வெச்சுக்கோங்க இல்ல ஏதாவது வேஸ்ட் கிளாத் அந்த மாதிரி கூட நீங்க வெச்சுக்கோங்க வெச்சிட்டு இது எல்லாமே ஊசி எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இதுலயே குத்தி வெச்சுக்கோங்க ஒரு காட்லியோ இல்ல ஸ்டாண்ட்லியோ வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வெச்சு யூஸ் பண்ணும்போது நீடில்ஸ் எல்லாம் மிஸ் ஆகாது உங்களுக்கு சோ இப்படி வெச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப இந்த நீடில் பாத்துட்டீங்கன்னா ஜர்தோசி ஸ்டிட்ச் பண்றதுக்காக யூஸ் பண்ற நீடில் இது பாத்துட்டீங்கன்னா கிளாத் காட்ல ஃபிக்ஸ் பண்றதுக்காக கோர் போடலையா அதுக்காக இந்த யூஸ் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துட்டீங்கன்னா இப்போ கிளாத் காட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி கோர்க்கறதுக்காக அந்த நீடில் யூஸ் பண்றது சோ அதுவும் இதுலயே ஸ்டிக் பண்ணி வெச்சுக்கோங்க மிஸ் ஆகாது உங்களுக்கு அதுக்கு அப்புறம் இந்த நீடில் இது த்ரெட்டுக்காக யூஸ் பண்றது த்ரெட்டுக்காக யூஸ் பண்றதுல பாத்துட்டீங்கன்னா இது ஒரு ஹெட் பார்ட் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் தான் மெல்லிசா இருக்கும் சோ இதுல பீட்ஸ் ஜர்தோசி இதெல்லாம்மே போட முடியாது பீட்ஸ் கூட போடலாம் ஒரு 1 ஆர் 2 தான் கோர்க்க முடியும் சோ அதல அப்படி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு டைம் அதிகமா எடுக்கும் த்ரெட்டுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணுவோம் இது பாத்துட்டீங்கன்னா பீட்ஸ்க்காக யூஸ் பண்றது பீட்ஸ்க்காக யூஸ் பண்றதுல பாத்துட்டீங்கன்னா ஹெட் பார்ட்ல இருந்து இது வரைக்கும் லெந்த் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ நிறைய பீட்ஸ் லோட் பண்ணலாம் சோ இதுவும் அயன் நீடில் தான் அதுக்கு அப்புறம் ஜர்தோசி அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஜர்தோசி எல்லாம் யூஸ் பண்றதுக்கு அயன் நீடிலே கிடைக்குது அயன் நீடில் பாத்துட்டீங்கன்னா இந்த பீட்ஸ்க்கு யூஸ் பண்றது விட இது பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் மெல்லிசா அயன் நீடிலையும் ஜர்தோசிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த உடன் ஹேண்டில் வச்சு வரும் இதுவும் பாத்துட்டீங்கன்னா நம்ம ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதுவும் த்ரெட்டுக்காக யூஸ் பண்ணுறது தான் பட் நார்மலாக யூஸ் பண்ணுறத விட இது கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இது எதுக்காகனா இப்போ நார்மலாக சில்க் த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணால் டூ லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம் சில இடங்களில் நிறைய அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அந்த அப்படி எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கான இமேஜ் நான் இந்த மேலே அட்டாச் பண்ணுற பாருங்கள் ஸோ அந்த மாதிரி நிறைய த்ரெட் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல இந்த த்ரெட்டை இந்த நீடில் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது வேறு எதுக்கும் இல்லை ட்ரேசிங் பேப்பரில் அந்த ஹோல்ஸ் போட்டதுக்காக யூஸ் பண்ணுறது இது யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு உங்களை காட்டுறேன் ஸோ இந்த நீடில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹோல்ஸ் ஈஸியாக போட்டுடலாம் ஃபாஸ்ட்டாகவும் போட முடியும் இப்போ பாருங்கள் இப்போ இது அதாவது லென்த் கம்மியாக இருக்குது ஸோ உள்ளே போயிட்டு டக்குன்னு வந்துடும் அதே இது நார்மல் நீடலில் நீங்கள் இந்த நீடலில் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப உள்ளே போய் வரும் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் டைம் இதில் வேஸ்ட் பண்ண வேணாம் அதனால் இந்த மாதிரி நீடில் நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கோங்க இது எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா இது ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுறது இந்த நீடில் எனக்கு ப்ரோக் ஆகிடுச்சு ஸோ இந்த நீடில் தான் வச்சு இது ஹெட் பார்ட்டு ஹெட் பார்ட்டை வைக்க வேணாம் இந்த பேக் பார்ட் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸோ இதை திருப்பி இது ரெண்டும் இப்படி வச்சு பைண்ட் பண்ணிக்கோங்க த்ரெட்டு வச்சு நல்லா சுற்றிக்கோங்க அதாவது லென்த் இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு போதும் இவ்வளோ தூரம்லாம் வைக்காதீங்க இந்த அளவுக்கு வச்சுட்டு நல்லா சுற்றி வச்சுக்கோங்க அவ்வளோதான் சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் போடுறதுக்கு நீடில் ரெடி ஆகிடும் ஸோ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களால் ஃபாஸ்ட்டாக ஹோல்ஸ் போட முடியும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ரஷ்ஷு இந்த ப்ரஷ் எதுக்குன்னா இந்த கட் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் பிளாக்காக இல்லை கீழே பிளாக் பிளாக்காக கொஞ்சம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் இதை வச்சு நல்லா தேய்க்கும் போது அந்த இதெல்லாம் உங்களுக்கு போயிடும் ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணுறது தான் ஸோ இதுதான் ஆரிக்கு யூஸ் பண்ணுற நீடில் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இப்போ ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆரி ஒர்க்கர்ஸ் இந்த ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுற எல்லாமே அயன் நீடில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த ஆரி நீடில் எப்படி பைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க டவுட்டும் ஸோ அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது மேக் பண்ணி உங்களுக்காக நான் போடுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்